வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க, இன்னைக்கான ஒரு கதைக்குள்ள போகலாம். மனைவிக்கு பயப்படுறாதவங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கவே முடியாது. மனைவிக்கு பயப்படுவர்களாதான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மனைவிக்கு பயப்படுவராக நீங்கள் இருந்தால் இந்த கதை உங்களுக்கு தான். வாங்க கதைக்குள்ள போகலாமா? ஒரு சமயம் யமதர்மராஜர் பூமிக்கு வந்த பொழுது அழகான ஒரு பெண்ணிடம் தன் மனதை பறிகொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அப்படி யமதர்மராஜரே மனைவிக்கு பயந்த கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெண் மானுட பெண் அப்படின்னாலும் அவளை மணந்து கொஞ்ச காலமாவது வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை யமதர்மராஜாவுக்கு அதிகமாகவே வந்துருச்சு. அந்த மானுட பெண்ணை மணந்து அழகான ஒரு ஆண் பிள்ளைக்கு தகப்பனானார் யமதர்மர். அவர் மணந்த பெண் நல்லவள் தான், ரொம்பவே நல்லவள். அப்படின்னாலும் நாளாக நாளாக யமனுக்கு அவள் மீது சலிப்பு தட்டியது, வெறுப்பு வந்தது, பயமும் இருந்தது. யமதர்மர் மேலுலகம் போய் தப்பிவிடலாமா அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தார். ஆனால் அந்த பிள்ளை, அவரின் பிள்ளை மேல் இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டு போக மனசும் வராம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே வருத்தத்தோடு இருந்தார். வருத்தத்தோடு மன நிம்மதி இல்லாமல் மன வேதனையில் தத்தளித்து கொண்டிருந்தார் யமதர்மர். யமதர்மரோட மகன் கொஞ்ச காலம் கழிச்சு நல்லா வளர்ந்தாரு. வளர்ந்ததும் அந்த மகனிடமே மனம் விட்டு பேசிவிடலாம் அப்படின்னு முடிவு செய்த யமதர்மராஜர் மனம் விட்டு தன் மகனிடமே பேசினார். அவனுடைய அம்மாவிடம் தனக்குள்ள பயத்தையும் விளக்கினார் யமதர்மர். உடனே மகனை பார்த்து, மகனே, நீ சிறந்த வைத்தியனாக வேண்டும், நீ மிகப்பெரிய ஒரு டாக்டராக வேண்டும். மரண தருவாயில் யார் சாகிற நிலைமையில இருக்கிறாங்களோ அவங்கள கூட நீ காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு நீ வர வேண்டும் அப்படின்னு யமதர்மர் மகன்கிட்ட சொன்னாராம். எப்படி தெரியுமா? ஒருவர் மன மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கு இருப்பேன். நிச்சயமாக மரணம் அடையும் தருவாயில் அவங்க பக்கத்தில் நான் இருப்பேன். ஆனால் உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியவே, நான் அங்கு இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே. நீ வைத்தியம் செய்து அவர் இறந்து போனால் உன்னுடைய புகழ் குறைந்துவிடும். எனவே யாருக்கு வைத்தியம் செய்தாலும் யமதர்மர் உன் அப்பா நான் அங்கு இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு நல்லா பார்த்துட்டு தைரியமாக நீ அவர்களுக்கு மருந்து கொடு. நான் இல்லைனா நிச்சயமா அவங்க பொழைச்சிப்பாங்க. அப்படியே நான் இருந்தேனா நீ அவங்களுக்கு வைத்தியமே செய்யாத. நீ வைத்தியம் செய்யலைன்னா கண்டிப்பாக இறந்துடுவாங்க அப்படின்னு மக்கள் மனசில் ஒரு பிம்பம் உண்டாயிடும். அப்போ நீ மிகப்பெரிய ஒரு மருத்துவராக மாறிடுவ அப்படின்னு யமதர்மர் தன் மகனிடம் சொன்னாராம். நீ வைத்தியம் செய்யும் பொழுது நான் அங்கே இல்லைன்னா தைரியமாக மருந்து கொடு. அவன் நிச்சயமாக பிழைத்து எழுந்து கொள்வான். அதனால் உன்னுடைய புகழ் மேலும் மேலும் பரவும் அப்படின்னு யமதர்மராஜா அவருடைய மகனிடம் சொல்லிவிட்டு மனைவியிடம் சொல்லி கொள்ளாமல் மகனை அணைத்து கண்ணீர் விட்டு யமதர்மன் நழுவி விட்டாராம் மேலுலகம். அவன் மகனும் அப்பா சொல்வது போல மருத்துவம் படித்து மகத்துவமும் பெற்றான். மிக பிரம்மாண்டமான ஒரு டாக்டராக மாறினான் யமதர்மனின் மகன். அவன் வைத்தியம் செஞ்சா எப்படி இருந்தாலும் பிழைத்து கொள்வார் அப்படிங்கிறது அந்த உலகம் முழுவதும் பரவுச்சு. ஒருவர் கூட சாகவே இல்லை, அவன் வைத்தியம் செஞ்சா ஒருவர் கூட சாகவே இல்லை அப்படிங்கிற நிலைப்பு அந்த ஊர் முழுக்க உலகம் முழுக்க பரவுச்சு. இப்படி அவரும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தார். யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது அந்த இடத்துல அப்பாவை பார்த்தா அந்த பையன் கும்பிட்டு விட்டு வெளியே வந்து விடுவான், வைத்தியமே செய்ய மாட்டானா. இந்த வைத்தியன் கைவிட்டால் பிறகு மரணம்தான் அப்படிங்கிற செய்தி ஊர் முழுக்க பரவுச்சு. இப்படியே யமதர்மன் மகனின் புகழ் ஊர் முழுக்க பரவிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் அந்த ஊர் அரசனின் மகள் நோய்வாய்ப்பட்டால் யார் வைத்தியம் பார்த்தும் பலனே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்தா அந்த ஊர் அரசனின் மகள். அந்த நேரத்தில் இந்த டாக்டரை அழைச்சாரு அரசர். என் மகளை நீங்கள் காப்பாற்றினீங்கன்னா அவளையே உங்களுக்கு நான் மனைவியாக தருகிறேன், ராஜ்யத்தையும் தருகிறேன் அப்படின்னு அரசர் அந்த டாக்டர்கிட்ட சொன்னாராம். அவள் படுத்திருக்கும் அறைக்குள் போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. ஏன்னா அந்த அறையில் யமன் அவனுடைய அப்பா நின்று கொண்டிருந்தாராம். வைத்தியம் செய்தால் நிச்சயமாக மகள் பிழைக்க மாட்டாள், அந்த அரசரின் மகள் பிழைக்க மாட்டாள்,
அப்படின்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு யமதர்மனின் மகனுக்கு. ஆனால் பிழைக்க வைத்துவிட்டால் அழகான இந்த ராஜகுமாரி, அது மட்டுமல்லாமல் இந்த ராஜ்யம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசனை செய்தானாம் மருத்துவரான யமதர்மனின் மகன். இதுக்கு இடைஞ்சலாக அப்பா குறுக்கே நிற்கிறாரே, எப்படி இவரை இந்த அறையிலேருந்து விரட்டுவது, இவர் போனாதானே நம்ம வைத்தியம் செய்தால் இந்த பெண் பிழைப்பால் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாராம் யமதர்மனின் மகன். அப்போ பளிச்சுன்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்ததாம். வாசல் பக்கமாக பார்த்து கத்த ஆரம்பித்தானா யமதர்மனின் மகன். அம்மா அம்மா, அப்பா உள்ளதான் இருக்கிறாரு. ரொம்ப நாளாகவே அப்பாவை காணோம் காணோன்னு சொல்லிக்கிட்டே தேடிக்கிட்டே இருந்தீங்களேம்மா, இங்கே தான் இருக்காரு அப்படின்னு கத்த ஆரம்பித்தானாம் யமதர்மனின் மகன். அவ்வளவுதான், எதை பற்றியும் யோசிக்காம, தன்னுடைய வேலையை பற்றி கூட யோசிக்காமல் ஓட்டமும் நடையுமாக ஓடிவிட்டாராம் யமதர்மர். மனைவிக்கு பயப்படாதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்காங்க? யமதர்மர் மட்டும் விதிவிலக்கா என்ன?